அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 31/7/2022 சுபக்ரத வருடம் ஆடி மாதம் 15 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 3:15 முதல் 4:15 மணி வரை. சூரிய உதயம் 6:02. சூரிய லக்னம் கடகம். உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் உங்களின் அறிவுத்திறனை இழக்க நேரிடலாம். உங்கள் பேச்சில் பதட்டமும் வேதனையும் பிரதிபலிக்கும். பிரார்த்தனை நல்ல பலன்கள் அளிக்கும். பணியில் மந்த நிலை காணப்படும். முறையான திட்டமிடல் இருந்தால் நீங்கள் சிறப்பாக செயலாற்றலாம். தேவையில்லாத செலவுகளால் மனக்கவலைகள் ஏற்படும். அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் கூடுதலாக இருக்கும். உங்கள் துணையுடனான உறவில் உங்கள் அணுகுமுறையில் ஈகோ பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருப்பு. நட்பான அணுகுமுறை மூலம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும். மூட்டு வலி அல்லது தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. பதட்டத்திலிருந்து விடுபட தியானம் மேற்கொள்வது நல்லது. இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கும். யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமானதாக கூட இருக்கலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று மோசமான நிலை காணப்படும். அவற்றை சமாளிப்பதற்கு போதுமான தைரியம் உங்களிடம் காணப்படுகிறது. எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கு. இதனை மாற்றி நேர்மறையாக்குங்கள். இன்று வேலையில் நீங்கள் மும்பரமாக இருப்பீங்க. இணக்கமான அணுகுமுறை இருந்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து வெற்றி காண்பிப்பீங்க. இன்று நிதி நிலைமை ஏமாற்றத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கு. குறைந்த அளவே நிதி நிலைமை காணப்படுவதால் உங்கள் பொறுப்புகளை பூர்த்தி செய்ய இயலாத நிலை ஏற்படலாம். நீங்கள் உங்கள் துணையுடன் உணர்ச்சி வசப்படுதலின் காரணமாக நல்லுறவை பராமரிக்க முடியாது. இது மகிழ்ச்சியை சீர்குலைக்க உதவுவதாக இருக்கு. பதட்டமும் உணர்ச்சி வசப்படுதலும் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும். சாந்தமாக இருப்பது உடல் உறுப்புக்கு நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று வளர்ச்சிக்கு காரணமாக சாதகமான நாளாக இருக்க வாய்ப்பில்லை. ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படும். இன்று மனதை அமைதியாகவும் சமநிலையுடனும் வைத்திருக்க வேண்டியது அவசியம். உங்கள் பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காண்பிக்கக்கூடிய நாளாக இருக்கு. இது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளதால் மகிழ்ச்சி அடைவீங்க. பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்கள் லட்சியமான போக்கினால் நீங்கள் பணம் இழக்க நேரிடலாம். பணத்தை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டும். உங்கள் துணையுடன் உங்கள் உணர்வுகளை நீங்கள் திணிப்பீங்க. நல்லிணக்கத்தை தக்க வைத்து கொள்ள இத்தகைய உணர்ச்சி பூர்வமான போக்குகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இன்று உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சிறிய அளவிலான உடல் உபாதைகள் அவர்களிடம் காணப்பட்டால் அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் விரைந்து முடிவெடுப்பதற்கு சாதகமான நாளாக இருக்கு. உங்களின் உறுதியான மற்றும் தைரியமான மனநிலை மற்றும் அதனுடன் சேர்ந்து உங்கள் திறமை காரணமாக நீங்கள் லட்சியத்தில் வெற்றி பெறலாம். இன்று குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்கக்கூடிய நிலை ஏற்படும். உங்கள் தேவைகளை சமாளிக்க போதுமான அளவு பணம் காணப்படும். இன்று உங்கள் தேவைகளுக்காக சிறிய அளவில் நீங்கள் கடன் வாங்குவீங்க. இன்று உங்கள் துணையுடன் இனிமையாக பேசுவீங்க. அவர்கள் உங்கள் துணையுடன் நல்லிணக்கத்தை மேம்படுத்த இது உதவும். உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று அழுத்தமான சூழ்நிலைகளுக்கு வெற்றிக்கு குறைந்த வாய்ப்புகள் காணப்படுகிறது. தினசரி அலுவலகங்களை எச்சரிக்கையான அணுகுமுறையுடன் நீங்கள் கையாள வேண்டும். உங்களிடம் காணப்படும் குறைந்த தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் பணிகளை ஆற்றுவது கடினமாக இருக்கும். இதனால் பணிகளில் தொய்வு காணப்படும். இன்று வீணான செலவுகள் செய்வதற்கான சாத்தியம் இருக்குது. குடும்பத்திற்காக கூடுதல் செலவினங்களை நீங்கள் செய்யலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். புரிந்துணர்வில் காணப்படும் பிரச்சனை காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படும். உங்கள் துணையுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. கால்வலியால் நீங்கள் பாதிக்கப்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்று நீங்கள் கவலையுடன் காணப்படுவீங்க. தினசரி செயல்களை மேற்கொள்வது கூட இன்று கடினமாக இருக்கும். கழிப்பான அணுகுமுறைகளை பராமரிப்பதன் மூலம் இன்று நல்ல பலன்கள் காணப்படும். பணியில் தவறுகள் நேரிடலாம். பணிகளில் தவறுகள் நேராமல் தடுக்க உங்கள் நிதி நிலைமைகளை உத்தியோசித்து நீங்கள் செயல்திறனை மேம்படுத்த வேண்டும். செலவுகள் பெருகி வரும் காரணத்தினால் இன்று உங்களுக்கு கவலை ஏற்படக்கூடியதாக இருக்கு.
பாதுகாப்பின்மை என்ற உணர்வு உங்களை பாதிக்கும். இதனை உங்கள் துணையிடத்திலும் வெளிப்படுத்துவீங்க. இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். சளி தொல்லையால் பாதிப்புகள் ஏற்படலாம். குளுமையான உணவுகள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்று யதார்த்தமான அணுகுமுறை காணப்படும். இன்று குறித்த நேரத்திற்குள் கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் முடிப்பீங்க. தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் செலவுகள் செய்யும் பழக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்துவது அவசியம். நிதியில் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம். இன்று உங்கள் துணையுடன் உங்களின் அகந்தையான போக்கை காண்பிப்பதால் உறவில் நல்லிணக்கம் சீர்குலைக்கும். மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். தொடை மற்றும் கால்களில் வலி காணப்படலாம். யோகா மேற்கொள்வது சிறந்த பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்குது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் உறுதியுடனும் தைரியத்துடனும் செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது. இன்று பணம் அதிக அளவில் காணப்படும். உங்கள் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு ஆழ்ந்த திருப்தி உண்டாகும். உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இருவரும் பொருத்தமான ஜோடியாக நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, முக்கியமான விஷயங்கள் நிறைவேற்றுவதற்கு உகந்த நாள். ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வதன் மூலம் அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும். உங்கள் பணி வளர்ச்சியில் தடைகள் காணப்படும். முறையான திட்டமிடல் மூலம் பணிகளை நீங்கள் கையாண்டால் பணி சுமைகளை நீங்கள் சமாளிக்கலாம். இன்று உங்கள் துணையுடன் நேர்மையான போக்கு காணப்படும். இன்று நேர்மையான உறவின் காரணமாக இன்று இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக இருக்கு. இன்று பல்வழி அல்லது செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் சிறந்த கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, உங்கள் நலன்களை ஊக்குவிக்கும் விஷயங்களை முடிவெடுவதற்கு இன்று உகந்த நாளாக இருக்கு. இன்று நீங்கள் நிறைவான திருப்தி உடன் காணப்படுவீங்க. உங்கள் செயல்திறன் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். பணியில் உங்கள் திறமைகளை காண்பிப்பீங்க. நிதி நிலைமை மிகவும் திருப்திகரமாக காணப்படும். உங்கள் சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கு. இன்று உங்கள் துணையுடன் அமைதியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இது உங்கள் துணையுடனான உறவில் நல்லுறவை ஏற்படுத்த உதவும். உங்களின் சிறந்த மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. உங்களுடைய உறுதியான முயற்சியினால் நீங்கள் வெற்றியடையக்கூடிய நாளாக இருக்கு. இன்று மன ஆற்றலும் நேர்மறையான எண்ணங்களும் இருந்தால் வெற்றி பெறலாம். இன்று பணியில் தவறுகள் குறைக்கும் வண்ணம் உங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். கவனச்சிதறல் ஏற்படா வண்ணம் கவனித்துக் கொள்ளுங்கள். நிதி நிலைமை ஸ்திரத்தன்மையுடன் காணப்படும். கையில் உபரி பணம் காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. இதனை ஆக்கப்பூர்வமான வகையில் நீங்கள் பயன்படுத்துவீங்க. உங்கள் துணையின் விருப்பத்திற்கேற்ப நடந்து கொள்வீங்க. இது உங்கள் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பை வலுப்படுத்தும். எந்த விதமான உபாதைகளும் காணப்படாது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.